वेलकम टू मिनी हाउस किचन। हाय फ्रेंड्स, वेलकम टू मिनी हाउस किचन। இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போறோம். அது என்ன ரெசிபி அப்படினா ஃப்ரைட் ரைஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நிறைய பேர் வந்து சாஸ் அன்பன்லாம் போட்டு செய்வீங்க. நாங்க இன்னைக்கு வந்து ஹெல்தியா எந்த சாஸ்மே இல்லாம ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போறோம். ஃப்ரைட் ரைஸ் வந்து கமெண்ட்ஸில் வந்து நிறைய பேர் விருப்பப்பட்டு கேட்டிங்க, அதனால தான் இன்றைக்கி போடலான்னு ஒரு ஐடியா. அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐக்கான் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நிறைய கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம மினியோஸ் கிச்சனில் செய்ய போகிற டிஷ் என்னென்னா ஃப்ரைட் ரைஸ். அதுக்கு நம்ம வந்து சாப்பாடு வந்து வடிக்கணும். அதுக்கான ப்ராசஸ் எல்லாமே இப்போ நாம் பண்ணலாம். அதுக்காக இப்போ நான் வந்து ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நாம் அரிசி ஊற போட்டுடலாம். இப்போ நான் அரிசி ஊற போடுறதுக்கு எங்களுக்கு தேவையான அளவுக்கு அரிசி போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நீங்களும் போட்டுக்கலாம். இன்றைக்கி நாங்கள் ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு நார்மலான வீட்டில் இருக்க அரிசி தான் எடுத்துருக்கோம். உங்களுக்கு வேணால் நீங்கள் பாஸ்மதி கூட சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ அரிசி வந்து தேவையான அளவுக்கு போட்டாச்சு. நம்ம இதை ஊற வச்சிடலாம். இதை ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டைம் வாஷ் பண்ணிடலாம். இந்த தண்ணி என்ன பண்ணலாம்? அட ஆமால, நம்ம ஆடு மாடுகங்கள்லாம் தண்ணிக்கு வெயிட் பண்ணுது, அது கூத்திடலாமா? ஓகே, இப்போ ஆடு மாடுகங்கள்லாம் தண்ணி குடிக்கட்டும், அதுக்குள்ளே அரிசி ஊறட்டும். இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சோடனே அரிசி நல்லா ஊறிடுச்சு. நாங்கள் ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சோம். இதுக்கப்புறமா நான் வந்து அடுப்பற்ற வச்சுக்கிறேன். அடுப்பற்ற வச்சுட்டு ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். இப்போ இந்த பாத்திரம் நல்லா சூடாகட்டும், அதுக்கப்புறமே நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். அடுப்பு நல்லா வேகமாக எரிஞ்சனால பாத்திரம் வந்து நல்லா சூடாயிடுச்சு. அதுக்காக இப்போ நான் வந்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ தண்ணி நல்லா சூடாகணுன்னே நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஊற வச்ச அரிசியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் போடுறதுக்கு முன்னாடி இன்னொரு டைம் இதை வாஷ் பண்ணிட்டேன். இதை ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. இது நல்லா வேகட்டும். ஒரு 10 நிமிஷத்துலேயே நமக்கு வந்து சாப்பாடு வந்து குழையாமல் பூ மாதிரி நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ நாங்கள் இதை எடுத்து கீழே வச்சுட்டு அப்புறமேட்டு காட்டுறோம் பாருங்கள். சாதம் பார்க்கவே எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குல்ல? ஆமாம், இதை அப்படியே எடுத்து நம்ம ஓரமாக வச்சிடலாம். இதுக்கப்புறமா நமக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணிக்கலாம். முதல்ல வெங்காயத்தை தான் நம்ம வந்து கட் பண்ணிக்க போகிறோம். நாங்கள் வந்து இன்றைக்கி ஒரு வெங்காயம் எடுத்துருக்கோம். அந்த ஒரு வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயத்தை கட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா நம்ம கட் பண்ண போகிறது பீன்ஸ். இன்றைக்கி நாங்கள் வந்து ஒரு பீன்ஸ் எடுத்துருக்கோம். இந்த ஒரு பீன்ஸை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இந்த பீன்ஸ் ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களை பார்க்குறேன். ஓகே, இப்போ நான் சொன்ன மாதிரி பீன்ஸ்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணியாச்சு. இப்போ நாம் இதை பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ நாம் இதை பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. இதுக்கப்புறமா நம்ம கட் பண்ண போகிற இன்க்ரீடியன்ட் கேரட். இப்போ கேரட் இவ்வளோ பெருசாக இருக்குது இல்லைங்களா? இவ்வளோ நமக்கு தேவைப்படாது, அதனால தான் குட்டியாக ஒரு பீஸ் எடுத்திருக்கேன். இப்போ கேரட் தேவையான அளவுக்கு எடுத்தாச்சு. இப்போ நம்ம கேரட்டோட மேல் தோலெல்லாம் எடுத்துட்டு இதை நமக்கு வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். நம்ம பீன்ஸையும் வெங்காயத்தையும் எப்படி கட் பண்ணோம் அந்த மாதிரி இதையும் கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கேரட்டில் 3 கீத்து போட்டுட்டு நம்ம இதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கேரட்டை குட்டி குட்டியாக எல்லாமே கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ நம்மளோட கேரட் பீன்ஸ் ரெண்டுமே பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கப்புறமா நம்மளோட பச்சை மிளகாயும் கட் பண்ணிக்கலாம்.
இப்போ இதை ரவுண்ட் ரவுண்டாக குட்டி குட்டியாக கட் பண்ணியாச்சு. இப்போ இதையும் பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அவ்வளோதான், நம்ம எல்லாத்தையுமே கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கடைசியாக கட் பண்ண போகிறது முட்டைக்கோஸ். இப்போ இதையும் நாங்கள் கீத்து கீத்தா போடாமல் கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிறோம். இப்போ நம்மளோட முட்டைக்கோஸ் வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ நான் இதில் கருவேப்பிலையும் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ரெடி. இப்போ வாங்க, இப்போ நம்ம ஃப்ரை ரைஸ் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ அடுப்பு நல்லா பற்றினோடனே நான் வந்து ஒரு வாணல் வச்சுக்கிறேன். வாணல் நல்லா சூடானோடனே நாம் வந்து இதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம இதில் சேர்க்க வேண்டியது பச்சை மிளகாய் அண்ட் வெங்காயம். இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுட்டு இதில் நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். நல்ல வாசனைக்காக நல்லா எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அடுத்து சேர்க்க போகிறது கேரட் அண்ட் பீன்ஸ். இப்போ கேரட் அண்ட் பீன்ஸ் சேர்த்த உடனே இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ கேரட் பீன்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலரி விட்டதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முட்டைக்கோஸை ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெஜிடபிள்ஸை ஆட் பண்ணும்போது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் வாஷ் பண்ணிட்டு தான் ஆட் பண்ணினேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட கேரட் பீன்ஸ் முட்டைக்கோஸ் எல்லாமே நல்லா வதக்கியாச்சு. இதுக்கப்புறமா நமக்கு தேவையான மசால் தூளை ஆட் பண்ணிக்கலாம். உப்பு, மிளகாய்த்தூள், பெப்பர் தூள் இதெல்லாம் தான் எடுத்து வச்சுருக்கேன். இதில் நம்ம ஃபஸ்ட்டு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து சாப்பாடுக்கும் சேர்த்து தான் உப்பு போட்டிருக்கேன். இதுக்கப்புறமா நமக்கு தேவையான மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா நம்ம ஆட் பண்ண போகிறது காரசாரமான பெப்பர். இன்றைக்கி நாங்கள் சொன்ன மாதிரி எந்த சாஸ்மியும் ஊற்ற போகிறதில்ல. அதுக்காக நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே மசால் தூள் போட்டுக்கிறேன். போட்டுட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வடித்து வச்சுருக்க சாதத்தை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சாப்பாடு ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு அப்புறமேட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்களேன், நம்ம வடித்து வச்ச சாதத்தை பிளேட்டுக்கு வந்து நல்லா மாற்றியாச்சு. இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க முட்டைக்கோஸ், கேரட், பீன்ஸ் அந்த கலவையில் இதில் வந்து போட்டுடலாம். போட்டு வந்து நல்லா கலரி விட்டுக்கலாம். இப்போ இந்த டைமில் நம்ம வந்து உப்பு செக் பண்ணிக்கலாம். எங்களுக்கு வந்து கரெக்டாக இருந்தனால நாங்கள் எதுவுமே ஆட் பண்ணலை. பார்த்தீங்களா, நம்மளோட சூப்பரான ஃப்ரைடே செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளோட ஃப்ரைட் ரைஸ் ரெடி. நீங்கள் சாப்பிட்றதுக்கு ரெடியா? ஓகே, இப்போ நம்ம கடைசியாக கொஞ்சோண்டு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை எதுக்கு ஆட் பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் வாசமாக இருக்கும், அதுக்காக தான். ஃப்ரெண்ட்ஸ், இதில் நம்ம கருவேப்பிலை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை நம்ம அப்படியே பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இதை நம்ம நல்லா பிளேட்டுக்கு மாற்றினதுக்கப்புறமா இதை நம்ம என்ன பண்ணலாம், டேஸ்ட் பண்ணிடலாமா? ஸோ வாங்க, இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளோட ஹெல்த்தியான ஃப்ரைட் ரைஸ் வந்து செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை டேஸ்ட் பண்ணலாம். சூப்பர், செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ரொம்பவே ஈஸியாக ஒரு ஹெல்த்தியான ரைஸ் தான் இது. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இதையும் உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. குடே பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நிறைய கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.